படம் சூப்பரா இருக்கு, பாக்கலாம். படத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷன் ஃபிலிம் தான், ஃபுல்லா ஆக்ஷனா போட்டுட்டே இருக்காங்க. ஃபைட்டு ஃபுல்லா ஃபுல்லா சாங் ஃபைட்டு தான், மத்தபடி வேற நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாங்ஸும் ஓகே, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் என்ன சொல்ல வந்து படம் இதில் வந்து இந்து முஸ்லீமும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க ப்ரோ. ஆ, ஜீவியோட பாட்டு தான், ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அதிகமான சாங் இருந்துச்சு ப்ரோ, ஒரு நாலு பாட்டு இருந்துச்சு, ஏதாச்சும் ஆறு பாட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நாலு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. அவ்வளோதான், பாட்டு படத்தை விட ஓவரா அது ம் ஆமாம், ஓவராக இருக்குது. பாட்டும் அதிகமாக இருக்குது, ஃபைட்டும் அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது ப்ரோ. பார்த்தது ப்ளஸ்ல என்னென்ன ப்ளஸ்னால் எப்பயுமே சொல்கிறது இதுதான், சென்டிமெண்ட் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ படத்தில். எப்பவுமே இல்லாமல் ஆர்யா வந்து டிஃப்ரெண்ட்டாக கிராமத்து ரோலில் பண்ணியிருக்கேன், செட் ஆயிருக்கு அவருக்கு. இது ஒரு நியூ ரோலாக இருக்குது, நல்லா தான் இருக்குது அவருக்கு. எந்த ஃபைட் சீன் நல்லா தான் இருக்குது, ஆனால் வில்லன் தான் ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் அடி வாங்குற மாதிரியே இருக்குது ப்ரோ. அது கொஞ்சம் ஓகே தான், ஆனால் நல்லா தான் இருக்கு. ஆனால் கடைசியில் எப்படியா இருந்தாலும் வில்லன் அடி வாங்கி தானே ஆகணும். ஸோ அதனால் நல்லா தான் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. உண்மையிலே விருமன் படத்துக்கு அப்புறம் அதில் வந்து நிறைய சர்ச்சையில் வந்து இது பண்ணார். இந்த படம் வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருந்தது. சாங்ஸ்லாம் ஜீவ் பிரகாஷ் வந்து சொல்ல வேணும், அவர் உண்மையிலே அடி பின்னிட்டார்னே சொல்லலாம். அதான் நமக்கே தெரியுமே, முத்தையா பண்ணாவே ஒரே வில்லேஜ் சப்ஜெக்டாக தான் எடுப்பார். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. இதில் உண்மையிலே அவர் வந்து வில்லேஜ் கெட்டப்பில் வந்து அவருக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம எப்பவுமே வில்லேஜ் கெட்டப்னாவே முத்தையாவுடைய நிறைய அந்த சசிகுமார் அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த இதுவில், காத்திலாம் கூட நினச்சிருக்காரு. இந்த படத்தில் இவர் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இந்து முஸ்லீம் ரெண்டுமே ஒன்றுதான்னு சொல்லியிருக்காங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்காதவும் பைத்தியக்காரன் அப்படி தான் இருப்பானுங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து சொன்னாலும் ஒற்றுமை வெங்காயம் எதாவது சொன்னாலும் அவன் வீட்டில் என்ன பண்ணுறானோ அதை தான் பண்ண முடியும். ஓரளவு படம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? படம் உண்மையில நல்லா தான் இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான், எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க? படத்தில் கண்டென்ட்டுன்னு எதுவும் பெருசாக இல்லை வருது, ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. நார்மலாக முத்தையா படம் பார்க்குறாங்க. ஆமாம், நார்மலாக அதே சண்டை காட்சி எல்லாம் இதுவாக தான் இருந்துச்சு, ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. காமெடி மட்டும் எங்கேயுமே சுத்தமாக இல்லை, அது கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான். ஆரியா நார்மலாக இந்த கெட்டப்பில் பார்த்து இது நார்மலாக இந்த கெட்டப்பில் பார்த்துல இது நல்லா இருந்துச்சு கொஞ்சம், ஓகேவா? டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டரும் நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஜிவி சாங்ஸ் நல்லா இருந்துச்சு பிரதர். பாட்டு கொஞ்சம் நிறைய தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு பாட்டு. இந்து முஸ்லீம் அவங்க தனியாலாம் பார்க்கல பிரதர், நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவா? அது மதம் மெசேஜ் இருக்குது, மதம் வந்து ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனால் ஃபேமிலி இதுதான். ஆ, ஃபுல்லாக படத்துக்கு ப்ளஸ்ஸே மியூசிக் தான், ஜிவி மியூசிக் போட்டுருக்காரு அவர். அதான் படத்துக்கு ப்ளஸ்ஸே மியூசிக் தான். அவருக்கு செட் ஆகுது அந்த காஸ்டியூம். படம் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா இருக்கு. படத்துல என்ன சொல்ற, சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கதை கான்செப்ட்னு எதுவும் இல்லை. ஃபைட் சீன்ஸ் நல்லாயிருக்கு, ஃபைட் சீக்வன்ஸாக எடுத்திருக்காங்க. படம் ஒரு அதிரடி படமாக இருக்குது. ஆ, நான் ஃபஸ்ட்டு சூட் ஆகாதுன்னு தான் நினச்சேன். இதில் வச்சிருக்க ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆரியா தவிர வேறு யாரும் நல்லா பண்ண முடியாது அந்தளவு சொல்லுவாங்க. படத்தில் எதுவும் சொல்ல வரல, ரொம்ப சென்டிமெண்ட்டாக படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா லாஸ்ட்டில் அந்த பொண்ணு சாவறது, ஹீரோயினை சாவறது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ப்ரோ ப்ரோ நாங்கள் டீம் ப்ரோ ப்ரோ